வணக்கம். நான் டாக்டர் ஏ அருணாச்சலம், சீனியர் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், அருணா கார்டியாக கேர் ஹாஸ்பிட்டல். இன்று நம்ம எண்ணெய், சமையலில் எண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி ஒரு பார்ப்போம். இருக்கிறதுலையே இப்போ சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் வச்சோன்னா, ஒரு பட்டிமன்றம் வச்சா கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் வாதாடி கொண்டே செல்லலாம். அவ்வளவு ஒரு கான்ட்ரோவர்ஷியலாகவும் அவ்வளவு ஒரு நிறைய செய்திகளையும் கொண்டது இந்த சமையலுக்குள்ள எண்ணெய்ங்கிறது. இந்த ஆயில் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வெஜிடபிள் ஆயில்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து மோனோ அன்சாச்சுரேட்டட் ஆயில், பாலி அன்சாச்சுரேட்டட் ஆயில். நம்ம ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, கடந்த 30 வருடத்தில் நம்ம வந்து இந்த எண்ணெயை 3 மடங்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், 30 இயர்ஸ் பேக் நம்ம எவ்வளோ பயன்படுத்தணுமோ அதை விட 3 மடங்கு அதிகமாக சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் நமக்குள்ள எனர்ஜி, நமக்கு தேவைப்படுற கேலரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படின்னு பார்த்திங்கன்னா முந்தையோட குறைஞ்சிருக்கு. ஏன்னா சிவிலைசேஷன், கார், பஸ், ரிமோட் கண்ட்ரோல், செல்ஃபோன்ஸ், வாய்ஸ் அசிஸ்டடு டிவி, வாய்ஸ் அசிஸ்டடு ஆட்டோடோர் மூவ்மெண்ட் எல்லாம் வந்தனால, மிக்சி கிரைண்டர் எல்லாம் வந்தனால நம்ம கேலரி ரெக்குயர்மெண்ட் குறைஞ்சிருக்குது. அப்படிங்கனால கேலரி ரெக்குயர்மெண்ட் குறைஞ்சிருக்கு, நமக்கு தேவைப்படும் எனர்ஜி கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம அளவுக்கு அதிகமான எண்ணெய், எனர்ஜி உள்ள ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம். இது வந்து மாரடைப்பை 5 மடங்காக அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு கூறுகிறது. சரி, இந்த எண்ணெய் என்பது என்னன்னு கேட்டால், இது வந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயில். இதில் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஆயில் என்னென்னு பார்த்தோம்னா, கடலெண்ணெய், நல்லெண்ணெய், கடுகு எண்ணெய், இதெல்லாம் வந்து மோனோ அன்சாச்சுரேட்டடில் வருது, நல்லெண்ணெய் இதெல்லாம். பாலி அன்சாச்சுரேட்டடில் பார்த்திங்கன்னா சாஃப்ளவர் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், அதுக்கப்புறம் வந்து பருத்தி எண்ணெய், காட்டன் சீட் ஆயில் வருது. சாச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்கிறோம், அதில் வந்து நெய், வெண்ணெய், மற்ற இதெல்லாம் வந்து பாம் ஆயில் அதெல்லாம் இருக்குது. டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்கிறோம், இதுதான் இருதயத்துக்கு மிகப்பெரிய அரக்கன், மாரடைப்புக்கான முக்கிய காரணமே டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸ் தான். இது வனஸ்பதி மற்றும் மார்கிரைன் என்று சொல்லக்கூடிய அனிமல் இந்த இது ப்ராடக்ட்லேருந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த இதில் தான் அதிகமாக பயன்படுத்துறதுனால, டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸ் பயன்படுத்துறதுனால கொழுப்பு படிவம் வருது. ஸோ இந்த கொழுப்புகள் வந்து, திரவ கொழுப்புகள் வந்து என்னென்னா, வந்து இது வந்து ஒரு லிக்விட் ஃபேட், ஆயிலுங்கிறது வந்து ஒரு திரவ கொழுப்பு நிலை. ஸோ உண்மையாக சொல்லணும்னா சைவர்கள், வெஜிடேரியன்ஸ் தான் ஆயிலை பயன்படுத்தணும். நான் வெஜிடேரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அசைவம் சாப்பிடுபவர்கள், மாமிசம், அதாவது கோழி, ஆடு, மாடு, மற்றும் வந்து இந்த பறவைகள், அது இதெல்லாம் அவங்க உண்ட மீன் சார்ந்ததெல்லாம், கடல் வாழ் மிருகங்களையெல்லாம் உண்ணுவதனால அந்த ஃபேட் கொழுப்புகளே அவர்களுக்கு போதுமானதாக உள்ளது. ஆனால் சைவத்தை பின்பற்றக்கூடிய வெஜிடேரியன்ஸுக்கு வந்து கொழுப்பு தேவைப்படுவதால் தான் இந்த ஆயில் என்பது எண்ணெய் என்பதை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ என்ன நடக்குது, சிக்கன் 65, நம்ம ஃபிஷ் ஃப்ரை எல்லாம், அதாவது அசைவத்தையே நாம் வந்து ஆயிலில் பொறித்து இன்னும் அதிக மாரடைப்பை ஏற்படுத்தக்கூடிய செயல்களில் இறங்கியிருக்கிறோம். இந்த ஆயில் எப்படி எடுக்குதுன்னு பார்த்தோன்னா, நம்ம வெஜிடபிள்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா, இது பல லேயராக இது வந்து பிரித்து எடுக்கப்பட்டு வருது. இதில் இந்த ரீஃபைண்ட் ஆயில்ஸ் அப்படிங்கிறதே இந்த கடந்த ஒரு 3 டெக்கேட்ஸாக, அதாவது 30 ஆண்டுகளாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த ரீஃபைண்ட் ஆயிலுங்கிற ப்ராசஸில் பாண்டு சொல்கிறோம் இல்லையா, கெமிஸ்ட்ரியில் படிக்கிறோம் இல்லையா, மோனோ அன்சாச்சுரேட்டட், பாலி அன்சாச்சுரேட்டட், இந்த அன்சாச்சுரேட்டட் பாண்ட்ஸ் அதிகப்படுத்தக்கூடிய செயல்கள் வந்து இந்த கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குது. இதனால் என்ன நடக்குதுன்னா, ஆயில் வந்து சில பேர் சொல்லுவாங்கள அப்படி பார்த்தா கண் கூடி அந்த ஆயில் கூடி ஆப்போசிட்டாக பார்த்தா ரொம்ப, அதுதான் மோசமான எண்ணெய். ஆக்சுவலாக எண்ணெய் கலங்களாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா மோர் நீங்கள் ஆயிலை ரீஃபைன் பண்ணுறனால, மோர் அன்சாச்சுரேட்டட் திங்ஸ் வர்றனாலையும், டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸ் டிரான்ஸாச்சுரேஷன் வர்றனாலையும் மாரடைப்பு அதிகம் வருதுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, நம்ம பழங்காலத்தில் ஆயில் ஃபார் த சாயில், நம்மளுடைய மண்ணுக்கு எந்த எண்ணெய் நல்ல எண்ணெய் அப்படின்னு நம்ம ஒரு தர்க்கம் பண்ணோன்னா, எந்த எண்ணெயை காலகாலமாக ஆண்டு ஆண்டுகளாக, 100 ஆண்டுகளாக, 50 ஆண்டுகளாக, இல்லை பல நூற்றாண்டுகளாக அந்த மண்ணில் உள்ள மனிதர்கள் யூஸ் பண்ணிட்டு வர்றாங்களோ, பழக்கப்படுத்தி வர்றாங்களோ, அந்த எண்ணெய் தான் அந்த மண்ணுக்கு சரியானது, அவங்களுடைய மரபணுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோன்னா நம்ம தமிழகத்துக்கு பார்த்திங்கன்னா, நல்லெண்ணெய், கடலெண்ணெய்,
ரைஸ் பிரான் ஆயில், தேங்காய் எண்ணெய், இந்த எண்ணெய்கள் வந்து பொருத்தமாக இருக்கும். வடநாட்டுவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து கடுகு எண்ணெய், காட்டன் சீட் ஆயில், பருத்தி எண்ணெய், அது மெடிட்டேரியன் கிளைமேட்டில் பார்த்திங்கன்னா சீசேம் ஆயில். வடநாட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சாஃப்ளவர் ஆயில் மற்றும் வந்து ஆலிவ் ஆயில்களை பயன்படுத்துவார்கள். ஏன்னா நம்ம வந்து எண்ணெயை கொதிக்க வைக்கக்கூடிய செயல்களை நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுறோம். உதாரணத்துக்கு வடை, பூரி பொரிப்பது, இதற்கெல்லாம் இப்போ எந்த எண்ணெய் சிறந்ததுன்னா பொரிப்பதற்கு கடலெண்ணெய் தான் மிகச்சிறந்த எண்ணெய். ரைஸ் பிரான் ஆயில் மற்றும் நல்லெண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்தலாம். தாளித்தல், பார்ஷியல் ஃப்ரைன்னு சொல்கிறோம் இல்லையா, இருப்பு சட்டியில் வச்சு பேனில் வச்சு தாளிக்கிறோம் இல்லையா, அதுக்கு எந்த ஆயில் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரைஸ் பிரான் ஆயில், கடலெண்ணெய் பயன்படுத்தலாம். இந்த வெளிநாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா சாலட்ஸில் ஸ்ப்ளே பண்ணுவாங்க அப்படியே ஆயில மேலே, அதுக்கு ஆலிவ் ஆயில் மிகச்சிறந்த எண்ணெய், சாஃப்ளவர் ஆயிலெலாம் பயன்படுத்தலாம். சன்ஃப்ளவர் ஆயில் என்ற சூரியகாந்தி எண்ணெயும் பார்ஷியல் ஃப்ரையிங்க்கு நம்ம பயன்படுத்தலாம். இப்படி பண்ணும்போது இந்த ஆயில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்னா என்ன சொல்கிறோம்னா நம்மளுடைய ஆயில் எண்ணெய் எண்ணெய் எந்த எண்ணெய் நல்லெண்ணெய்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்துகிறோம், மெத்தட் ஆஃப் குக்கிங், நம்ம சமையல் முறைகள் வந்து மாரடைப்புக்கு ஒரு முக்கிய காரணங்கள். கடைகளில் நம்ம சாப்பிட்றோம் நிறைய, நான் வந்து எந்த கடையும் மென்ஷன் பண்ணல, பொதுவாக நம்ம வடை, பஜ்ஜி, பூரி, கோபி 65, சிக்கன் 65, எந்த கடையிலும் ஒரு தடவை பயன்படுத்தினீங்கன்னு பல தடவை பயன்படுத்துகிறோம். ஏன் வீடுகள்லேயே நிறைய பேர் என்ன பண்ணுறோம், பூரியில் பொறிச்ச எண்ணெயில் சிக்கன் பொறிக்கிறது, இல்லைன்னா பூரி பொறிச்ச எண்ணெயில் வடை பொறிக்கிறது. ரீயூஸ் ஆஃப் ஆயில், நீங்கள் உதாரணத்துக்கு இந்த மோனோஅன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடோ இல்லை பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் ஆயிலை எடுத்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இல்லாட்டி சன்ஃப்ளவர் ஆயில், சூரியகாந்தி எண்ணெய், ரைஸ் பிரான், இதை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அந்த சாச்சுரேஷன் வந்து இதாகி டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட் என்று சொல்லக்கூடிய பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட் ஆகும், மோனோஅன்சாச்சுரேட்டட் ஃபேட் நம்ம தேங்காய் எண்ணெய் மாதிரி உள்ளது டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட். இந்த டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிடுங்கிற கொழுப்பு எப்படி இருக்கும்னா நம்ம கிரீஸ் இந்த சைக்கிளில் இந்த இதில் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கியரில் கிரீஸ் அது மாதிரி இருக்கும் பிசு பிசுன்னு. ஸோ இந்த எண்ணெய் உள்ளே செல்லும் பொழுது அதை சாப்பிட்ட உணவுகள் செல்லும் போது ரத்த குழாயோட உண்பக்கம் எண்டோத்தீலியம்னு ஒரு கோட்டிங் இருக்கும், அதில் போய் படிஞ்சு 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 அத்திரோஸ்கிளரோசிஸ் என்றக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் படிவுகளை உருவாக்கி அது வெடிக்கும் பொழுது மாரடைப்பு உருவாகிறது. சரி, இதில் இந்த மூஃபா பூஃபா இல்லாட்டி இந்த சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் கூட ஏற்றுக்கலாம். அதனால தான் என்ன சொல்ல வர்றோன்னா நெய் இதில் பயன்படுத்தக்கூடிய வெண்ணெயில் பயன்படுத்தக்கூடிய பண்டங்கள் கூட பரவாயில்ல, ஆனால் அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எஸ்பெஷலி குக்கீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்கர், பீஸா இந்த மாதிரி நம்ம சில இதில் பேக்கரியில் பயன்படுத்தக்கூடியது எல்லாமே மார்க்ரைன் மட்டும் இந்த இதுலேருந்து பயன்படுத்துகிறோம் வனஸ்பதியிலேருந்து, அது வந்து டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ என்ன ஒரு கால்குலேஷன்னா ரெண்டு சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இஸ் ஈக்குவல் டு ஒன் டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட். அப்படின்னா ரெண்டு நீங்கள் நெய் உருண்டை சாப்பிட்றதும் ஒரு அந்த நெய் உருண்டைக்கு ஈக்குவலான ஒரு குக்கி சாப்பிட்றதும் வந்து கொழுப்பை ஒரே மாதிரி ஏற்றும் உடலில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பயன்படுத்தணும்னா எண்ணெய் சமைக்கிற முறை ரொம்ப அதிக பாயில் பண்ணக்கூடாது, ரொம்ப ஃபுல் ஃப்ரையை அவாய்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு பூரி, வடை, சிக்கன் 65, கோபி 65, இந்த மாதிரி ஃபுல் டீப் ஃப்ரைஸை எவ்வளவு கம்மி பண்ணுறோமோ நல்லது. இருதய நோயாளிகள் தவிர்ப்பது நல்லது. பார்ஷியல் ஃப்ரை, தாளித்தல் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம், அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையில் உண்டாக்குவதில்லை. அதுக்கப்புறம் ஆவியில் இருந்த உணவுகளை அதிகம் பயன்படுத்துவதனாலே நம்ம இந்த இதிலேருந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா ஆயில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நல்லெண்ணெய், பொறிப்பதற்கு கடலெண்ணெய், இல்லை சில நேரங்களில் ரைஸ் பிரான் ஆயில், ரொம்ப கம்மியாக தேங்காய் எண்ணெய். சரி சார், நீங்கள் எத்தனை எண்ணெய் சொல்லுதீங்க, எப்படி நம்ம வீட்டில் பயன்படுத்துறதுன்னா உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்க, அப்பா அம்மா இரண்டு பிள்ளைகள் அப்படின்னா ஒரு ஆளுக்கு அரை லிட்டர் ஆயில், ஹாஃப் லிட்டர் ஆயில் பெர் மந்த், ஒரு மாதத்துக்கு அரை லிட்டர். ஸோ நாலு பேர் இருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட நாலு பெரியவர்கள் இருந்தால் ரெண்டு லிட்டர் ஆயில் ஒரு மாதம் பயன்படுத்தலாம். அதில் ஒரு லிட்டர் நல்லெண்ணெயாகவும், அரை லிட்டர் கடலெண்ணெய், அரை லிட்டர் ரைஸ் பிரான் ஆயில், இல்லை தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி மூணு வகை ஆயிலாக பயன்படுத்தி வரும்போது ஒரு ஆயிலில் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், ஒரு ஆயிலில் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், ஒரு ஆயிலில் சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கும்போது நிறைவாக பார்க்கும்போது ஆவரேஜாக இந்த கொழுப்புகள் வந்து நம்ம உடம்புக்கு தேவையானதாக அமைங்கிறதுனால நமக்கு வந்து இது ஆரோக்கியமான ஒரு உணவாக மாறுகிறது இந்த எண்ணெய். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சமையல் முறை, அதை வந்து நம்ம ரீயூஸ் ஆஃப் ஆயிலை தவிர்ப்பது நல்லது, அதை கடைகளில் பொறித்த உணவுகளை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது மாதிரி நம்ம ஆலிவ் ஆயிலை தயவு செஞ்சு ஸ்ப்ளேயிங் மேலே சாலட்ஸில் ஸ்ப்ரே பண்ணுறதோடு நிப்பாட்டிக்கணும். ஆலிவ் ஆயிலில் நாலு வடை சாப்பிட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு பிளேட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்றத விட அதிகமான கலோரியை நம்ம உடம்புல ஏற்படுத்தி
டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட் மூலமாக மாரடைப்பு உருவாக்கும். ஸோ எந்த எண்ணெய் நல்ல எண்ணெய் என்பதும் புரிந்து அந்த சமையல் முறையும் செய்தால் நம்ம கண்டிப்பாக எண்ணெயை சரியாக பயன்படுத்தணும்னா அது நமக்கு உடலுக்கு, ஏன்னா ஃபேட்டி ஆசிட் இருந்தால் தான் ஒவ்வொரு உடலில் உள்ள செல்லுமே ஃபேட்டால் உருவானது தான். ஸோ ஒவ்வொரு செல் மெம்ரேன் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபேட். நமக்கு வந்து கொழுப்பு தேவைப்படுகிறது. அதை இந்த மாதிரி சரியான எண்ணெய் பதம் மூலமாக வெஜிடேரியன்ஸும் நான் வெஜிடேரியன்ஸ் அதை குறைவாகவும் பயன்படுத்தினா அசைவ பிரியர்கள் நாம் மாரடைப்பு என்ற அரக்கணையிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். நன்றி.